வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுஜீவிதம் தி கோட் லைஃப். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர். கதை வந்து படமாகிறதுக்கு முன்னாடியே பென்யமின் அப்படிங்கிறவர் வந்து கேரளாவில் ஒரு பெரிய நாவலிஸ்ட், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆடுஜீவிதம் அப்படின்ற ஒரு புக்கை வெளியிட்டு இருந்தார். ஏன்னா அதுவுமே ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு தான் அவர் அந்த ஸ்டோரி எழுதி வெளியிட்டு இருந்தார். அது நிறைய அவார்டு வாங்கிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு பிளஸ்ஸி, இயக்குனர் பிளஸ்ஸி வந்து இந்த படத்துக்கு திரைக்கதையை அமைச்சு இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் முக்கியமான ரோலா, இந்த படத்தில் லீட் ரோலா பிருத்திவிராஜும் அண்ட் அமலாபால் இன்னும் ஒரு சிலரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற நம்ம கதையோட நாயகன் கொஞ்சம் பண பிரச்சனை அப்படி இப்படின்னு இருக்கு. அப்பதான் ஒரு கல்யாணம் ஆகி குழந்தையுமே பிறக்கிற ஒரு அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி ஓகே, நமக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கே அப்படின்றதுனால அவருக்கு ஃபாரினுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒருத்தர் மூலியமா கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இவர்கிட்ட இருக்கிற அந்த கடைசியா இருக்கிறது அந்த ஒரு வீடு மட்டும்தான். அதையுமே அடமானம் வச்சு கொஞ்சம் அப்படின்னு பணம் போரட்டி ஒரு 30,000 ரெடி பண்ணி போயிட்டு ஒருத்தர் கொடுத்து அவர் அங்கிருந்து ஃபாரின் போறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. இங்கிருந்து ஃபாரின் போய் இறங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து ஆக்சுவலி எதுக்காக போயிருப்பாருன்னா ஒரு ஹெல்ப்பர் வேலைக்காக போயிருப்பாரு. கூட இன்னொரு தம்பி வந்திருப்பார், அதே சுத்து வட்டாரத்தை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இங்கிருந்து அங்கே போனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு ஹெல்ப்பர் வேலைக்காக தானே போயிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இவருக்கு ஏசி ரூம் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து இவரோட கபில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போவார், அதாவது அங்கே இவரோட முதலாளி. ஸோ கபில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆட்டு மந்தையில் விட்டுருவார். அங்கே ஆடு ஒட்டகம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இவருக்கு மொழியும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இல்லை ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த வேலைக்காக வரலை, நீங்கள் என்னை மாற்றி கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் தமிழில் சொல்கிறது அவங்களுக்கு புரியலையே, இன்னொருத்தவனும் இருக்காங்க வேலை செய்கிறவ, ஆனால் அவனுமே ஹிந்திக்காரன். ஸோ என்ன ஏதுன்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதைப்படுத்துகிறாங்க, சாப்பாடு சரியாக கொடுக்கறதில்ல, தண்ணி சரியாக கொடுக்கறதில்ல. இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப சரி நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அப்போ அவரை பிடிச்சி அவரோட கால் எல்லாத்தையும் உடச்சி ரொம்ப அவரை கொடுமைப்படுத்திடுறாங்க. அப்புறம் இப்படியே நாட்கள் வந்து வருஷமாக மாறுது. அப்படி ஒரு 3 வருஷம் பக்கம் போனதுக்கு அப்புறம் இவர் கூட ஆல்ரெடி இன்னொருத்தர் வந்திருப்பார் இல்லைங்களா, அவருமே இதே மாதிரி வேற ஒரு ஆட்டு மந்தையில் இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதாச்சும் மீட் பண்ணி அப்போ இவங்க ஒரு இது பண்ணுவாங்க, ஓகே நம்ம பெரிய கபிலோட அந்த பொண்ணோட கல்யாணத்தப்ப நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க தப்பிச்சு போகிறதுக்கான பிளான் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணி இவங்க பண்ணதுக்கப்புறம் இவங்க இங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படி இவங்க தப்பிக்கிறப்ப என்னென்ன கஷ்டங்கள்லாம் இவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. ஸோ ஒரு பாலைவனத்தில் ஒரு சர்வைவலாக இவங்க எப்படி ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி இது ஸ்டோரியாக பார்க்குறப்பவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு படம், நம்ம பார்க்குறது ஒரு படம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு மனுஷன் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்ம படமாகவும் பார்க்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்தோடு நம்ம ஒன்றிணைஞ்சிடறோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு தத்ரூபமாக யதார்த்தமாக எடுத்திருக்கிறாரு டைரக்டர் பிளஸ்ஸி. ஸோ இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருமே அவரோட பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் குறிப்பாக பிருத்திவிராஜ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாரு, அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு. ஏன்னா இவர் ஊருகளிலிருந்து போகிறப்ப ஒரு நம்மளோட உடல் ஒரு அமைப்பில் இருக்கும், ஆனால் அங்கே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நமக்கு சரியான தூக்கம் இல்லாமல் வேறு ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பார் இல்லைங்களா. அப்படி மாறுறப்ப அவரோட அந்த பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பேண்ட்டு ஒன்று போடுவார், அவர் எடுத்துகிட்டு வந்த பேண்ட்டை. அந்த பேண்ட்டை போடுறப்ப அந்த அவருக்கு அது அதாவது பத்தாது, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அந்த வயிறு எல்லாம் உள்ளே இறுகி போய். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்காக அவர் மெனக்கிட்டது நமக்கு அந்த இடத்துல தெரிய வருது. அண்ட் அதேமாதிரி படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்காக அவ்வளோ மெனக்கிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்காக இவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் அமலாபால் அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு மினிமலான போர்ஷனாக தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துலையுமே இவங்க வர இடம் ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு அழகாக போயிடுறாங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த படத்துக்கு சுனில் கேஎஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. ஏன் அப்படின்னாக்க அந்த பாலைவனத்தை அவர் காட்டுற விதமும் சரி, அண்ட் அதில் பாம்புகள் அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் வரும், ஒரு சில க்ளோஸ் அப் ஷாட் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு விஷுவலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ஸ்ரீகர பிரசாத் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டிங் அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஒரு டிரான்சிஷன் இந்த படத்தில் ஒன்று வரும், அது எனக்கு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னாக்க இவர் பாலைவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணியை கூட இவங்க கொடுக்காம இருப்பாங்க, அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு இடத்துல சொட்டி வரும், அந்த தண்ணியை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு டிரான்சிஷன் கொடுத்து இங்கே கேரளாவுக்கு கொண்டு போவாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆக்சுவலி அந்த டிரான்சிஷன். நம்ம அங்கே பாலைவனத்தில் இருக்கோம், ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஊரில் கேரளாவில் நம்ம எவ்வளோ ஒரு ஜாலியாக எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருப்போம். அந்த நமக்கு வந்து அங்கே ஆறு ஓடுறது அந்த தண்ணி இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருந்திருக்கும். ஸோ அதே எல்லாத்தையுமே அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சர்வைவல் அவங்க ஆகிறப்ப அந்த ஒரு
ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு ஒரு மெலோடியாக இருக்கட்டும், அண்டு வந்து ஒரு லவ் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ரசூல் புக்குட்டி அவர் தான் இந்த படத்துக்கு வந்து சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த சவுண்ட் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்க, இவங்க ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்களை சுற்றி அந்த ஆடு தான் இருக்கும். இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த ஆடு ஒரு பக்கத்தில் அந்த கத்துறது எல்லாம் நமக்கு ஏதோ பக்கத்தில் ஏதோ நம்ம தியேட்டரில் உட்காந்துருக்கோம்னா வெளியே ஏதோ ஆடுலாம் கத்துது போல அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஃபீல் எல்லாமே அவர் கொடுக்க வச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஓகே, மொத்தத்தில் இந்த ஆடு ஜீவிதம் ஒரு சர்வைவல் த்ரில்லராக வந்திருக்கு. அண்டு குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே நமக்கு தமிழ் ஆல்ரெடி இந்த மாதிரி மரியான் ஒரு படம் பார்த்துருந்துருப்போம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம், என்னது இது மரியான் மாதிரியா இருக்குது, மரியான் மாதிரியா இருக்குன்னு. ஆக்சுவலி மரியான் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக இருக்கும். இந்த படம் வந்து அந்த ஒன்லைன் மட்டும்தான், அப்படி இங்கேருந்து ஒரு போகிற மனுஷன் அங்கே ஒரு பிரச்சனை அதனால் தப்பிச்சு வரான். ஸோ இதுவும் இதுவும் அந்த ஒன்லைன் மட்டும்தான் ஒன்றே தவிர ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு படம் கிடையாது. இது வேறு, இது வேறு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம், ஆனால் என்ன ஒன்று, இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்லோவாகவே தான் போகும். ஆனால் இந்த இது ஃபுல்லாகவே பிருத்விராஜ் வந்து முடிஞ்சளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மூவி லவராக இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். அண்டு ஃபாரின் போகணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி போயிட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களாம் இந்த படத்தை கூட்டு போய் காட்டினீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அவங்களே பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.